கல்லுள்ள மூதர்
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டு என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இலங்கை நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் என்னுடைய ஒளி உருவத்தை பார்த்து கொண்டும் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிநாடுகளில் இருந்தும் இதே நேரத்தில் என்னுடைய ஒளி உருவத்தையும் என்னுடைய ஒளி மொழியையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் 27 இரவு லைலத்துல் கதிர் என்ற அடிப்படையில் பெரும் கூட்டமாக நீங்கள் இங்கு வந்து சமூகம் தந்திருக்கின்றீர்கள். லைலத்துல் கதிருடைய நற்பேரை, அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் உங்களுடைய உள்ளங்களில் நிறைந்திருப்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய அம்சங்கள் அனைத்தையும் விசேஷங்கள் அனைத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டுமென்று அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தித்தவனாக உங்கள் மத்தியிலே சொற்ப நேரம் அல்லது நீண்ட நேரம் சந்தர்ப்பத்தை பொறுத்து பேசலாம் என நான் விரும்புகிறேன். முதலில் உங்கள் மத்தியிலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேச்சு வெறும் கதைகள் அல்ல, வெறும் சரித்திரங்கள் அல்ல, தத்துவம் நிறைந்த இறை ஞானம் நிறைந்த பேச்சு. நீங்கள் கவனமாக கேட்டால் மட்டுமே உங்களுக்கு புரியும், இல்லாவிட்டால் நேரத்தை வீணாக்கினதாகத்தான் ஆகிவிடும். பேசுவதும் வணக்கம், பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பதும் வணக்கம். அந்த அடிப்படையில் நீங்கள் முழு கவனத்தையும் என்னுடைய பேச்சிலே செலுத்தி அவதானமாக என்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே நேரம் என்னுடைய பேச்சுக்கள் துணுக்கு துணுக்காகத்தான் வரும். அவற்றை கோர்த்தெடுத்து கோருவையாக்குறது உங்களை பொறுத்த விஷயம். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாணிக்கம், ஒவ்வொரு மாணிக்க கல், அந்த கற்களை எல்லாம் கோர்த்து கோருவையாக்கி அதன்படி செயல்படுவது உங்களுடைய கடமை. நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள் தொழுகிறோம். 17 ரக்காத்திலும் 17 தரம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம். நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மகூபி அலைஹிம் என்று 17 தரம் ஒரு நாளைக்கு சொல்கின்றோம். இதனுடைய பொருள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய பொருளை சுருக்கமாக நான் சுட்டிக்காட்டுகிறேன். நேரான பாதையை, நேரான வழியை இறைவா எங்களுக்கு காட்டுவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்,
நீ இவர்களுக்கு நியமத்தை செய்தாயோ அவர்கள் சென்ற வழி, அவர்கள் போன வழி அதுவே நேரான வழி, அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. ரயிலில் மகமூபியாலேயின் வளம்வாலி, உன்னுடைய கோபத்திற்குட்பட்ட வழிகட்ட யகூதி நசாராக்களுடைய பாதை அல்ல. யகூதிகளுடைய பாதையும் நசாராக்களுடைய பாதையும் வழிகட்ட பாதை. நீ யாராருக்கு நியமத்தை செய்திருக்கின்றாயோ அவர்கள் போன வழி, அவர்கள் நடந்த பாதை ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை, அந்த பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் கவனமெடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவெனில், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்று கேட்கிறோம். யாரிடத்திலே கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அவனுக்கு தெரியும் நேரான பாதை எது, குறுக்கு வழி எது என்பது அவனுக்கு தெரியும். நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு, சிராத்தக்க என்று ஆயத்து வந்திருந்தால் அதோடு கதை முடியும். அது உன்னுடைய பாதை, அதை நீ எங்களுக்கு காட்டுவாயாக என்று அர்த்தம் வரும். அல்லாஹ்வுக்கு விஷயம் தெரியாதது போல் நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நேரான பாதை என்பது யகூதிகளுடைய பாதை அல்ல, நசாராக்களுடைய பாதை அல்ல என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன் சொல்லிக் கொடுக்கிறோம்? அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அவ்வாறு சொல்லிக் கொடுத்தாலும் கூட நேரான பாதை, நீ நியமத்தை செய்தவர்கள் போன பாதை என்றுதான் சொல்கிறோமே தவிர, நேரான பாதை இன்னதுதான் என்று அங்கே கூறப்படவில்லை. இதுவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். நேரான பாதை இன்னதுதான் என்று இந்த சூராவிலே சொல்லப்படவில்லை. நியமத்தை செய்தவர்கள் போன பாதை, அது என்ன பாதை எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்தை செய்திருக்கிறான் சிலருக்கு. அவர்கள் யாரெனில், அதை இன்னொரு திருவசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் நியமத்தை செய்தவர்கள் இவர்கள் தான் என்று இன்னொரு ஆயத்திலே அவன் சுட்டிக்காட்டுகிறான். அது என்ன ஆயத்து? உலாஇக அன்அமல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நாலு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மின நபியீன், நபிமார்கள் நியமத்தி செய்யப்பட்டவர்கள், சித்தீகீன்கள் என்பவர்களும் நியமத்தி செய்யப்பட்டவர்கள், நியமத்தி செய்யப்பட்டவர்கள், நல்லடியார்களும் நியமத்தி செய்யப்பட்டவர்கள். இந்த நான்கு கூட்டத்தினரும் தான் நியமத்தி செய்யப்பட்டவர்கள் என்று கணிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் போன பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. அதிலும் அது என்ன பாதை என்பது சொல்லப்படவில்லை. அவர்கள் போன பாதை அது எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க போன பாதை
இன்ன பாதை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சுட்டி காட்டவில்லை. அது என்ன பாதை? நேரான பாதை என்றால் கொழும்புக்கு செல்வதற்கு பல வழிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வழி நேரான வழி, ஒரு வழி வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு வழி. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், நேராக போகக்கூடிய பாதையை நீ காட்டு, வளைந்து நெளிந்து போகக்கூடிய பாதையை காட்டாதே என்று சொல்கிறோம். அந்த நேரான பாதை எது? நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நேரான பாதை என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நேரான பாதை எது என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் நேரான பாதை என்று. என்ன ஹதீஸ்? ஒரு சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு சொல்லித்தாருங்கள், எனக்கு கற்றுத்தாருங்கள் ஒரு அமலை, ஒரு வழியை, அந்த வழியிலே நான் செல்ல வேண்டும், அந்த வழியை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் ஒரு சஹாபி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கின்றார்கள், தொழுங்கள் என்று சொல்லல, ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லல, ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லல, நோன்பு நோருங்கள் என்று சொல்லல, குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்லல, சலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லல, ஹலால் ஹராமை பேணி நடங்கள் என்று சொல்லல. அந்த சஹாபி கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்தகீம் கமா உமிர்த்த, நீங்கள் ஏவப்பட்டது போல் நேராக நில்லுங்கள், நீங்கள் ஏவப்பட்டது போல் நேராக இருங்கள் என்று அது சொன்னார்கள். இது திருக்குர்ஆனில் ஒரு வசனமாக வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை அந்த சஹாபிக்கு சொன்னாலும் கூட அது திருக்குர்ஆனில் வருகிறது. ஃபஸ்தகீம் கமா உமிர்த்த, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறான், இஸ்தகீம் கமா உமிர்த்த, நீங்கள் ஏவப்பட்டது போல் நேராக நில்லுங்கள், நேராக செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறான். வளைந்திருக்கிற ஒரு ஆளைத்தான் பார்த்து நேராக நில்லுங்கள் என்று சொல்லலாம். அதையா சொல்கிறார்கள்? அதை சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். போன சஹாபியும் வளைந்து நிற்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னான் என்றால் ரசூலுல்லாஹ்வும் வளைந்து நிற்கவில்லை. அவர்களுக்கு நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்வதற்கு நேராகத்தான் நின்றார்கள். சஹாபியும் ரசூலுல்லாஹ்வும் நேராகத்தான் நின்றார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஏவப்பட்டது போல் நேராக இருங்கள். அப்படியானால் அங்கே ஒரு பாதை சுட்டி காட்டப்படுகிறது. அது என்ன பாதை? அதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஷய்யபத்னி ஹூத், ஷய்யபத்னி ஹூத், ஹூத் என்ற அத்தியாயம் திருக்குர்ஆனிலே ஹூத் என்று ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயம் என்னை நரைக்க செய்துவிட்டது என்று சொல்கிறார்கள்.
திருக்குர்ஆனிலே மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன? வாய் தொடர்ந்து சொல்லணும், கொஞ்சம் காது சேகடு நமக்கு. 125 அத்தியாயங்களா? அப்படி இல்லையே. 6666 வசனங்கள். அது வசனங்கள், நான் கேட்பது வசனங்களே அல்ல. அத்தியாயம் சூரத்து, ஆயத்து என்றால்தான் வசனம், சூரத் என்றால் அத்தியாயம். 114 அத்தியாயங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கின்றன. இந்த 114 அத்தியாயங்களிலும் ரசூலுல்லாஹ் எதை குறிப்பிடுகிறார்கள்? ஹூத் என்ற அத்தியாயத்தை மட்டும் குறிப்பிடுகிறார்கள். அதுவே என்னை நரையை உண்டாக்கிவிட்டது, அதுவே எனக்கு நரையை ஏற்படுத்திவிட்டது என்று சொல்கிறார்கள். மற்ற ஏனைய அத்தியாயங்களில் எதுவும் தங்களுக்கு நரையை ஏற்படுத்தியதாக ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்னது ஹூத் என்ற அத்தியாயம் அந்த சூரத்து எனக்கு நரையை உண்டாக்கிவிட்டது என்றால், இப்போது நான் சொல்லி காட்டினேனே வசனம், வஸ்தகிம் கமா உமிர்த்த, நீங்கள் ஏவப்பட்டது போல் நேராக செல்லுங்கள் என்ற வசனம் எங்கே வருகிறது? சூரத்து ஹூத். ஹூத் என்ற அத்தியாயத்தில் தான் இந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரையை உண்டாக்கியது. அது என்ன நரை? எதனால உண்டாகும்? பரம்பரையினால நரை உண்டாகலாம். ஒருவனுடைய பரம்பரை நரை பரம்பரை என்று வச்சுக்குவோம். அவனுக்கு நரை வரலாம், சின்ன வயதிலும் வரலாம். நோயினாலும் நரை ஏற்படலாம், வியாதியாலும் நரை ஏற்படலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரம்பரையில் ஏற்பட்ட நரையா? அப்படியானால் என் பரம்பரை நரையை உண்டாக்கிவிட்டது என்று சொல்லியிருப்பார்கள். பரம்பரையினால் அவர்களுக்கு நரை ஏற்படவில்லை, அல்லது வியாதியால் எனக்கு நரை வந்து விட்டது என்று சொல்லியிருப்பார்கள். அதனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு நரை ஏற்படவில்லை. என்ன சொன்னார்கள்? ஷய்யபத்னி ஹூத். ஹூத் என்ற அத்தியாயம், அதாவது அதில் உள்ள குஸ்தகின் கமா உமிர்த்த, நீ ஏவப்பட்டது போல் சரியாக நில், நிமிர்ந்து நில், நிமிர்ந்து செல் என்ற அந்த வசனம் எனக்கு நரையை ஏற்படுத்திவிட்டது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய திருத்தாடியிலே, முபாரக்கான அவர்களின் தாடியிலே எத்தனை நரைமுடிகள் இருந்தன சொல்லுங்கள் பார்க்கலாம். இத்தனை தான் என்று எந்த ஒரு சஹாபியாலும் மட்டிட்டு சொல்ல முடியாமல் போய்விட்டதாம். சஹாபாக்கள் என்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நெருங்கி வாழ்ந்தவர்கள், மிக அண்மையில் இருந்து அவர்களுடன் வாழ்ந்தவர்கள். ஒருவன் இன்னொருவனுடன் நெருங்கி இருந்தால் அவருக்கு எத்தனை நரைமுடிகள் இருந்தன என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியும். சஹாபாக்கள் நெருங்கி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய தாடியிலே எத்தனை முடிகள் இருந்தன என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு சஹாபி சொல்கிறார், 9 முடிகளை நான் கண்டேன் என்கின்றார். இன்னொரு சஹாபி சொல்கிறார், 14 முடிகளை நான் கண்டேன் என்று சொல்கிறார். இவ்வாறு சஹாபாக்களில் பலர் பலவிதமாக சொல்கிறார்கள். ஏன் அவர்கள் சொல்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு திட்டமாக செல்ல முடியாமல் போய்விட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை எவராலும் கூர்ந்து கவனிக்க முடியாதாம். சூரியனை உங்களால் கூர்ந்து பார்க்க முடியுமா?
குறிப்பாக அதையே பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. கண் ஊசும், கண் மஞ்சியும் போகும் சில சந்தர்ப்பங்களிலே. அப்படியான திருமுகம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகம். சஹாபாக்கள் நெருங்கி இருந்தும் கூட எத்தனை நிறைய முடி என்பது அவர்களால் புரிய முடியாமல் போய்விட்டது. ஒருவனுக்கு பரம்பரையில் நிறை வந்து அவனுடைய தாடியோ தலைமுடியோ நிறைத்திருந்தால், அல்லது வியாதியினால் அவனுடைய தாடி முடியோ தலைமுடியோ நிறைத்திருந்தால், அந்த முடியை அவன் பிடுங்குவது கூடாது. நரை முடியை பிடுங்குவது கூடாது. நரை என்பது என்னுடைய ஒளி. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நரை என்பது என்னுடைய ஒளி. நூரி என்னுடைய ஒளி. என்னுடைய நெருப்பை கொண்டு என்னுடைய ஒளி என்று சொல்லப்படுகின்ற நரையை நான் எவ்வாறு வேதனை செய்வேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே. நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று பார்க்கும் போது நரைகள் இருந்தால் எல்லாமே நரைச்சிருந்த எங்க புடுங்குற பேனுடைய தாடி எல்லாமே நரைஞ்சு போச்சு. எங்க புடுங்குற தாடியை தான் இறக்கணும். நிறைய கருமையான முடிகள் இருக்கின்றன. ஒன்று இரண்டு ஒரு நான்கு முடிகள் நரைத்திருந்தால் அவர் என்ன செய்வாரு? அவரை விடுங்க, நீங்க என்ன செய்வீங்க? கண்ணாடிக்கு முன்னால போய் பார்த்து ஒரு நாலு முடி நரைச்சிருந்தா மனுஷிய பிள்ளைங்க வாங்க இந்த நிலை முடிய கொஞ்சம் புடிங்க சொல்லிருக்கோம் இல்லையா? சொல்லி இருக்கிறீர்களா இல்லையா? புடுங்காதங்க. நரை என்பது தூய்மையை காட்டக்கூடிய ஒன்று. நரை என்றால் கருப்பா அல்லது வெள்ளையா? வெள்ளை. தூய்மையை காட்டும். ஒருவருடைய தாடியை நரைத்தும் தலைமுடி நரைத்தும் அவனுடைய உள்ளம் வெள்ளையாகவில்லை, ஆனால் அது பொய்கோலம். உள்ளம் வெள்ளையாக இருக்க வேண்டும். தலைமுடி வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரிதான். தாடிமுடி வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, கல்பு வெண்மையாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் நரையை பிடுங்கிவிடக் கூடாது. அதே போல பெண்களும் பிடுங்கக்கூடாது. பெண்களுக்கு தான் தாடி இல்லையே, அவர்கள் தலைமுடியை பிடுங்கக்கூடாது. அப்படியே விட வேண்டியதுதான். என்ன வந்துடும் வராது. அதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வெண்மை என்பது எங்களுடைய உள்ளத்தின் வெண்மையை வெளியிலே காட்டக்கூடியது. ஒரு மௌத்தானவனுக்கு கபன் செய்கிற என்ன நிற துணியினால? வெள்ளையினால கபன் செய்கிறார்கள். வேறு நிறத்தினால் கபன் செய்தால் கபன் கூடுமா கூடாதா? கூடும். எந்த நிறத்தினாலும் கவன் செய்யலாம். பச்சையால செய்யலாம், மஞ்சளால செய்யலாம், சிவப்பால செய்யலாம். ஆனால் வெண்மையான துணியை கொண்டு செய்வதுதான் சிறப்பு. அதனால் தான் வெள்ளை துணியாலே செய்கிறார்கள். ஏன் வெள்ளை துணியால செய்கிறாங்க? இந்த போற மனுஷன் உள்ளமும் வெள்ளையாதிக்கு என்பதை காட்டுவதற்காகத்தான் செய்கிறார்கள். இவர் ஆறு ஒரு பக்தன் தொழாத ஆளு, நோன்பு பிடிக்காத ஆளு, பணம் இருந்தும் ஜகாத்து கொடுக்காத ஆளு, பணம் இருந்தும் ஹஜ் செய்யாத ஆளு, குடித்த ஆளு,
விபச்சாரம் செய்த ஆளு இவருடைய உள்ளம் வெண்மையாக இருக்குமா? ஆனால் தவம் செய்யும் போது எவன் என்றாலும் வெண்மையை தான் போடுறாங்க. அவன் உள்ளம் கறி கட்டி போல இருந்தாலும் சரி, தாருப்பான போல இருந்தாலும் சரிதான், அவருக்கு வெள்ள உடுப்பு. சட்டப்படி மார்க்கப்படி ஒழுகி நடந்தவனுக்கு தான் வெள்ள உட போட வேணும். அக்களை வச்சு சொல்றேன்னா, பகுத்தறிவை வச்சு சொல்கிறேன், தூய்மையை காட்டுவதாயிருந்தால் அவனும் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு அடசில போல கருப்பான துணியை போட்டுத்தான் அவனை கொண்டு போகணும் இடத்துக்கு மாப்பிள்ள போற. வெள்ளையால அவருக்கு வெண்மையான துணிகளை போட்டு, கண்ணுக்கு சுருமாவும் போட்டு, மூக்குல கண்ணில் மக்கத்து பட்டு, காம்பாவினுடைய போர்வை துணியையும் வைத்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது பைத்து படிச்சலா கூட்டிட்டு போற. அதே போல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா என்று சொல்லி கொண்டு போகிறார். இவனோ கரும் கருப்புல கிடக்கான். இது சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய விஷயத்திற்கு வருகிறேன். ஆகையினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரையை ஏற்படுத்தியது ஹூத் என்ற சூரா. அந்த சூராவில் இடம்பெற்ற என்ற வசனம், நீங்கள் ஏவப்பட்டது போல் சரியாக செவ்வனே நடங்கள், நிமிர்ந்து இருங்கள், சரியான வழியிலே போங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன தெரியுமா? கஷ்டம். ஒரு மனிதனுக்கு சிந்தனை அதிகமானா தலை மொட்டையாகும்னு சொல்றாங்க. சிந்தனை கூட கூட அதிகமாக அதிகமாக தலை முடி உதிர்ந்து போகும், வழுக்கு மண்டையாக போகும் என்று சொல்றாங்க. கூடுதலாக இந்த விஞ்ஞானிகளுடைய தலையை பாருங்க, எப்படி இருக்கு? வழுக்கு மண்டையாக தான் இருக்கு. காரணம் என்ன? சிந்தனை கூட, அதனால் அவனுடைய முடிகள் உதிர்கின்றன, தலையில் சூடு வருகிறது, அதனால் முடிகள் உதிர்கின்றன. கவலை மனதை தாக்கும் போது, மனதுக்கு பிரச்சனை வரும்போது முடி வெண்மையாக ஆகும். தலைமுடி மட்டுமல்ல, தாடி முடியும் வெண்மையாக ஆகும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கவலை என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? அதை நாங்கள் பார்த்தால் ஒன்றுதான் பிரச்சனை, அது எங்களுக்கும் பிரச்சனை தான். அது என்ன? கமா உமிர்த்த, நீங்கள் ஏவப்பட்டது போல் சரியாக இருங்கள். ஏவப்பட்டது போல் சரியாக இருங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கல்லை கண்டால் நாயை காணவில்லை, நாயை கண்டால் கல்லை காணவில்லை என்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. கல்லை கண்டா நீங்க போறீங்க ரோட்டில், கல்லை கண்டுட்டீங்க, அங்க பார்த்தா நாயை காணல, நாய உண்டு நீங்கி நாயை கண்டுகிட்டிய, கல்ல பார்த்தா கல் இல்லை. இதை சொல்ல ஆகணும், சொல்ல தேவையில்லையே. கல்லை கண்டால் நாயை காணவில்லை, நாயை கண்டால் கல்லை காணவில்லை. ஒருவன் கல்லால நாய ஒன்றை செஞ்சு இந்த மேசையில வச்சிருக்கான் வச்சுக்கொள்வோம். நீங்கள் அதை கல்லாக பார்த்தால் நாய் தெரியுமா? நாய் தெரியாது. பார்க்கிறவன் அதை கல்லாக பார்த்தால் கல்பு, நாய் தெரியாது. பார்க்கின்றவன் அதை நாயாக பார்த்தால் இதா ரா கல்பன், நாயாக பார்த்தால் கல்லு தெரியாது.
இதை நீங்க இப்ப ஷர்ட்டாக பாக்குறீங்களா பஞ்சாக பாக்குறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க சின்ன பிள்ளைய சொல்லுங்க, இதை ஷர்ட்டாக பார்க்கிறீங்களா பஞ்சாக பாக்குறீங்களா? ஷர்ட்டாக பார்க்கும் போது பஞ்சு தெரியுதா தெரியாது? நீங்கள் இதை பஞ்சாக பார்த்தால் எது தெரியாது? ஷர்ட் தெரியாது. பஞ்சாகவும் பாரு ஷர்ட்டாகவும் பாரு, முடியுமா? கஷ்டம். பஞ்சாகவும் பார்க்க வேண்டும் ஷர்ட்டாகவும் பார்க்க வேண்டும் என்றால் அதுதான் மக்காமுல் இஸ்திகாமா, மேலான பாதை அதுதான். எந்த ஒரு வஸ்துவை நீங்கள் பார்த்தாலும் ஹக்காக பாருங்கள், அதே நேரம் ஹல்காகவும் பாருங்கள். எந்த ஒரு வஸ்துவை நீங்கள் பார்த்தாலும் அதை அல்லாஹ்வாகவும் பாருங்கள், படைத்தவனாகவும் பாருங்கள், படைப்பாகவும் பாருங்கள், ஒரே நேரத்தில். முடியுமா? முடியாது. ஒன்றோ படைப்பாக பார்க்கலாம், அல்லாவிட்டால் படைத்தவனாக பார்க்கலாம். இரண்டாகவும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும் என்பது, பார்ப்பதென்பது கடினமான விஷயமா இல்லையா? என்ன விஷயம்? கடினமான விஷயம். உங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வண்டி ஓடாது, பெரியாக்களுக்கும் ஆய்வு திறமை இல்லாதவர்களுக்கு, இந்த அறிவோடு அனுபவம் இல்லாதவர்களுக்கு வண்டி ஓடாது. ஓடக்கூடியவர்களுடைய வண்டி ஓடட்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதை பார்த்தாலும் ஹக்காகவும் பாருங்கள், ஹல்காகவும் பாருங்கள். ஹக்காக பார்த்தீர்களே ஆனால் ஹல்க் தெரியாது. நீங்க ஒரு ஹல்க், ஹல்கோட வாழ்றீங்க, ஹல்குரிய ஹக்கை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். ஆகவே ஹல்காக பார்க்க வேணும். ஹல்காகவும் பார்க்கும் போதுதான் ஷரியத்துக்கு இடம் இருக்கிறது. ஹக்காக மட்டும் பார்த்தீர்களே ஆனால் ஷரியத்துக்கு இடம் இல்லாமல் போய்விடும். ஷரியத்தை பேண வேணுமா இல்லையா? பேண வேணும். ஷரியத்தை எடுத்து நடக்க வேணும். எப்போது ஒரு சிறுத்தியை நீங்கள் ஹல்காக பார்க்கின்றீர்களோ அந்த நேரம்தான் அந்த ஹல்குரிய சொக்குமை உங்களால் கொடுக்க முடியும். எல்லா பெண்களையும் பெண்கள் என்றே பார்க்க முடியுமா? பெண்கள் தான், உம்மாவும் பெண் தான், சகோதரியும் பெண் தான், மாமியும் பெண் தான், மாமியின் மகள் மச்சியும் பெண் தான். இவர்கள் அனைவரையுமே பெண்களாக பெண்ணாக நீங்கள் பார்த்தால் குழப்பம் வருமா இல்லையா? குழப்பம் வரும். உம்மாவோட உடல் உறவு கொள்ளலாமா? சகோதரியோட உடல் உறவு கொள்ளலாமா? கல்யாணம் முடிக்கலாமா? மச்சிய கல்யாணம் முடிக்கலாமா? என்ன அப்படிங்கிற மத்திய கல்யாணம் முடிக்கிற மாநில மகள் மத்திய கல்யாணம் முடிக்கதா தானடா? ஷரியத்து வேணும். எல்லா பெண்களையும் பெண்களாகவே பார்த்தீர்களே ஆனால் ஷரியத்து இல்லாமல் போய்விடும். தாயை தாயாக பாரு, மச்சியை மச்சியாக பாரு, மாமியை மாமியாக பாரு. அப்படியானால் நீங்கள் எந்த ஒரு சிருஷ்டியை பார்த்தாலும் அதை ஹக்காகவும் பாருங்கள், ஹல்காகவும் பாருங்கள். இது கஷ்டமா இல்லையா? கஷ்டம். யாரை போய் மண்டைய உடைஞ்ச யாருக்கு எல்லாம் போய் இருந்து வேண்டி யோசனை பண்ணுங்க. ஒன்று ஹக்காக பார்க்கலாம், ஒன்றோ கல்லாக பார்க்கலாம், ஒன்றோ நாயாக பார்க்கலாம். கல்லாகவும் பாரு நாயாகவும் பாரு ஒரே நேரத்திலே என்று சொன்னால் இது கஷ்டமான காரியம். அது மக்காமுல் இஸ்திகாமா, நேரான மக்காம் அதுதான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான்,
அந்த சஹாபிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஆகவே ஹக்காகவும் ஹல்காகவும் பார்ப்பதே மகாமுல் இஸ்திகாமா. அதைத்தான் நீங்கள் கேட்கின்றீர்கள், நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று. ஆகவே நாங்கள் எதை பார்த்தாலும் ஹக்காகவும் ஹல்காகவும் பார்ப்பதற்கு பழகி கொள்ள வேணும், அதற்கு பயிற்சி வேணும். சும்மா போய் நின்றுகிட்டு பார்க்க இயலாது, பயிற்சி எடுக்கணும். இதை உங்களால கிளாஸாகத்தான் பார்க்கலாம், கிளாஸ் அல்லாம இதை கண்ணாடியாக வீதராக மட்டும் பார்க்க முடியுமா? முடியாது. இது என்ன தம்பி கிளாஸ் தான் சொல்லுவீங்க, வீதர் சொல்லுவீங்களா? வீதராக தெரிஞ்சால்தானே வீதர் சொல்லலாம். உங்களுக்கு தெரிவது இப்போது கிளாஸ் என்றுதான். வேதமை இந்த உருவத்திலே கட்டுப்பட்டு கிடக்கின்றீர்கள். துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது. இது என்ன? இது என்ன யதார்த்தத்திலே? இது என்ன யதார்த்தத்திலே? இது வீதர் தான். சின்ன பிள்ளைய சரியாத்தான் சொல்றீங்க, வீதர் என்று சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதற்கு கிளாஸ் என்று சொல்கிறீர்கள். வர்றதுக்கு முல் ஹயாத்து துன்யா, துன்யாவின் வாழ்வு உங்களை ஏமாற்றுகிறது. இது கிளாஸ் அல்ல. சுத்தியல் எடுத்து உடைச்சு விட்டாச்சு. கிளாசர் எங்க வைத்தாரு? வைத்தாரு தான் இருக்கும். குல்லு மண் அலை ஹாஃபான், குல்லு மண் அலை ஹாஃபான். இந்த துன்யாவில் இருக்கிறா களத்திலே பேரும் பாண்டிக்கிறவர்கள். எப்படியாட அர்த்தம்? அப்படி ஒருத்தன் சொல்லியிருக்காண்ட அந்த காலத்தில், குல்லு மண் அலை ஹாஃபான் என்றதுக்கு அவன் நினைச்சுட்டான் போல பாடண்டு. இந்த துன்யாவில் இருக்கிறவர்கள் அனைவரும் பாடண்டு பேசியிருக்கான். ஒரு ஆணின் இருந்து சபையில், ஓஹோ நாம ஏதோ புழை செய்து போட்டோம் போல இருக்க, அப்பதான் புழங்கினானா. இடையில ஒரு கதை ஞாபகம் வருது, தூங்குறீங்க சில ஆட்கள் இருக்கா வண்டி, நான் அந்த கதையை சொல்றேன். ஒரு ஆலிம் சா பள்ளியில எழுமி நின்று அதையும் சொல்றாரு. இந்த துறையை விட்டுறாங்க, எந்த துறையில நிக்கி, எந்த ஹாபர்ல நிக்கி, கப்பல் கொழும்பு ஹாபர்ல நிக்கி, சரியா விட்டுறப்படாது. கேப்பண்ணா ஒரு ஆலிம் சா பள்ளியில எழுப்பி அதையும் சொல்றாரு. சொல்லக்குள்ள அவர் என்ன சொல்றாருண்டா, ஐயோதுல் ஜுஹான், ஐயோல் அஹமத், ஐயோ சாரியோன் பேசுற மடையர்களே, பைத்தியக்காரர்களே, கள்ளர்களே என்று பேசக்கூட கேட்டுக்கிட்டு இருந்தவன் அவ்வளவு பேரும் சுபஹானல்லாஹ் என்று கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அரபுல சொல்றது என்ன என்று அவனுக்கு விளங்கல்ல, இவன் ஏசுறான். ஒரு 6 நிமிஷம் எதிர்பாராம அங்க ஜும்மாவுக்கு போயிருந்துட்டார். அவர் என்ன செய்தாரு? இவர் ஏசுற ஏச்ச பார்த்து போட்டு இவனுகளை எல்லாம் மடைய நினைச்சிதான் இந்த ஏசுறான். அரபு தெரியாதவர்கள் என்றுதான் ஏசுறான். நான் ஒரு ஆள் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக சொன்னார். என்ன அப்படி சொல்றதுக்கு பேர் என்ன சொல்ற? சொன்னாருக்கு என்னடா பேரு? கனைக்கிற என்ன அப்படி சொல்ற? கனைக்கிற கனைச்சு விட்டாரு ஒரு ஆள். அவர் விஜயம் தெரிஞ்சாள் ஒரு ஆலிம்சா அரபு மொழி தெரிய, இவனுக்கு உழங்கிட்டு ஒரு அறிமீதிக்காம போல இருக்குது. உடனே சொன்னாங்க அந்த ஆள் அரபிலேயே சொன்னாங்க, யா முத்தன் நகன் லாத்தன் நகன் நிஸ்புல்லி ஒனிஸ்புல்ல கேண்டாம்,
பயப்படுத்திட்டார் ஆலிம்சா. அப்படித்தானே எல்லா ஆலிம்சாக்களும் பயப்படுத்துறாங்க. அவரும் பொத்திட்டாரு. என்ன சொன்னா தெரியுமா? யா முத்த கணக்கிறவரே கணக்காதீங்க, கிடைக்கிற காசில் அரைவாசி எனக்கு அரைவாசி உங்களுக்கு பார்த்தாரு ஆரிம்சா. கடைசியில காசு கிடைக்கும் போல இருக்கிறது கணக்கிறது கொண்டுட்டாரு. சரியா? இது எதுக்காக நான் சொல்றேன், நீங்க தூங்குறீங்க, கொஞ்சம் சீக்கிரமே நான் சொன்னேன். அதாவது மக்காமுல் இஸ்திகாமாவில் நாங்கள் இருக்க வேணும். இப்ப உங்களுக்கு மக்காமுல் இஸ்திகாமா என்ற விளங்கிட்டா, ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் விளங்கிட்டா, நேரான பாதை என்றால் புரிந்து கொண்டீர்களா? நீங்க நினைக்காதங்க, நேரான பாதை என்றால் தொழுகிறது மட்டும்தான், நோன்பு பிடிக்கிறது மட்டும்தான், ஹஜ் செய்யறது மட்டும்தான், ஜகாத் கொடுக்கிறது மாத்திரம்தான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது நேரான பாதை தான். இந்த நேரான பாதை என்று சொல்லக்கூடிய இன்றே அடங்கக்கூடிய விஷயம், அது நேரான பாதை. மக்காமுல் இஸ்திகாமா என்று சொல்வது இரண்டையும் ஒரே பொருளை இரண்டாக நோக்க வேணும். இது என்ன தம்பி? இது என்ன? போத்தல். போத்தலுக்கு அரபுல என்ன சொல்ற? போத்தலை என்ன சொல்ற? அப்ப என்ன சொல்ற? காரூரா. எப்படி சொல்லணும்? காரூரா. அண்ணா போத்தல், போத்தல். இது உண்மையிலே போத்தல் தானா? அது என்ன? இது யதார்த்தத்தில் இது என்ன சாமான்? பிளாஸ்டிக். நீங்க ஏன் போத்தலங்கிறீங்க? இந்த உருவத்தை பார்த்து சொல்றீங்க போத்தல். இதை கட்டி எடுத்து இப்ப கீறுவோம், கீறினா போத்தல் எங்க போயிருவாரு? அவர் எங்கே போயிருவாரு? ஆறு இருப்பாரு. அதான் சொல்கிறேன், குல்லு மண் அலைஹா பான். இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியது. அப்படி சொல்லாதே, எல்லாரும் அப்படித்தான் உலகத்தை ஏமாத்திட்டான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ரெண்டு வசனத்தையும் பாருங்க. நீங்க எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியா? எனக்கு என்ன, நான் தமிழ் படிக்கல, அஞ்சாம் ஆண்டு தான் படிச்சிருக்கேன் தமிழ். அதனால அந்த கலை சொற்கள், அந்த இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்களை சரியா சொல்லிக்க தெரியா எனக்கு. அரபுல சொல்றேன், இஸ்முல் ஃபாயில் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது, நீங்க தமிழ் படிச்சாங்கிட்ட கேட்டுங்க. இஸ்முல் ஃபாயில் என்பதற்கு முக்காலம் என்ற அர்த்தம் வரும். குல்லு மன் அலைஹா ஃபான், ஃபான் என்ற சொல் இஸ்முல் ஃபாயில். இந்த துன்யாவில் இருக்கக்கூடியவை அனைத்தும் அழியக்கூடியது என்று சொல்லாதங்க. இஸ்முல் ஃபாயில் என்பது முக்காலத்துக்கும் பொருத்தமானது. லில் அஸ்மிரத்தி ஸலாஸா, சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுக்கும் பொருத்தமானது இஸ்முல் ஃபாயில் என்பது. ஒரு காலத்தை மட்டும் குறிப்பாக சுட்டி காட்டுவதா இருந்தால் பின்னால ஒரு சொல்லு வரணும். எப்படி? குல்லு ஷைஇன் ஃபானின் அம்சி, பிறந்த காலத்தை காட்டுறதா என்ன அம்சி என்று சொல்ல கொண்டோம். குல்லு ஷைஇன் ஃபானின் ஃபில் ஹால், சகல வஸ்துவும் தற்போது அழிந்து போனது. அதுக்கு இந்த காலம், இந்த காலம் நிகழ்காலத்தை காட்டுறதா இருந்தால் ஃபில் ஹால் என்று சொல்ல கொண்டோம். குல்லு ஷைஇன் ஃபானின் ரதன்,
நாளைக்கு அழிந்து போகக்கூடியது என்று எதிர்காலத்தை காட்டக்கூடிய சொல்லு வரும். இந்த மூன்று சொல்லு, அதாவது பயசு போனார்கள் கொஞ்சம் சடைவிங்க, நீங்க விளங்காம போகலாம், கொஞ்சம் பேசாம வரீங்க கொஞ்ச நேரம் விளங்கும் உங்களுக்கு. இந்த முக்காலத்தையும் காட்டக்கூடிய அம்சி என்ற சொல்லோ, அல்ஹால் என்ற சொல்லோ, ரதன் என்ற சொல்லோ வரவில்லை ஆனால் இல்லை, ஒரு காலத்தையும் அது குறிப்பிடாது, இல்லை என்ற அர்த்தம் வரும். குல்லு ஷேயின் குல்லு மண் அலையா பானின், இந்த துன்யாவில் இருக்கின்ற அனைவரும் இல்லாதவர்கள், நேற்றும் இல்லாதவர்கள், இப்போதும் இல்லாதவர்கள், நாளைக்கும் இல்லாதவர்கள். முக்காலத்தையும் எடுத்துக்கொள்ளும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல்லு மண் அலையா பான், ரதன் என்று சொல்லல்ல, பில்ஹால் என்று சொல்லல்ல, அம்சி என்று சொல்லல்ல. அதே போல குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, ஹாலிகுன் என்று சொல் என்ன சொல், இஸ்முல் ஃபாயில், பின்னாலே என்ன வருகிறது, அம்சி என்று வருகிறதா, புல்லு புல்லு மண் புல்லு ஷெயின் ஹாலிகுன் அம்சி அல்லானே அகதன் அப்படி வருகிறதா, வரல. அப்ப முக்காலத்துக்கும் வருத்தம் வராவிட்டால், அப்ப புல்லு ஷெயின் ஹாலிகுன் சகல வஸ்துவும் இல்லாதவை, நேற்றும் இல்லாதவை, இப்போதும் இல்லாதவை, நாளைக்கும் இல்லாதவை. எப்படி நீங்க இருக்கிறீங்க சொல்ற, அல்லாஹ் சொல்றான் குல்லு ஷேயின் ஹாலிகுன் சகல வஸ்துவும், நீங்களும் தான் நானும் தான், உலகத்தில் உள்ள எந்த வஸ்துவா இருந்தாலும் நேற்றும் இல்லாதது, தற்போதும் இல்லாதது, நாளைக்கும் இல்லாதது என்றால் என்ன, முக்காலத்திலும் இல்லாதது என்றால் இல்லை என்ற அர்த்தம் வந்துவிடும். ஆகையினால் நாங்கள் சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை என்பது, சகல எந்த வஸ்துவை நாங்கள் பார்த்தாலும் அதை ஹக்காகவும் பார்க்க வேண்டும், ஹல்காகவும் பார்க்க வேண்டும். சரி, இதை விளங்கிட்டீங்கவா, இன்னொன்று சொல்லுவோம், ஒரு கேள்வி, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராதக யா ரப்பல் ஆலமீன் என்ன மாதிரி, இது பெரிய குப்பையா கிடக்க, எவ்வளவு சிக்கல் இது, இப்படி சொன்னா விஷயம் முடியலவா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராதக யா ரப்பல் ஆலமீன், நேரான பாதையை நீ காட்டுவாயாக, இந்த பாதையை அவங்களோட பாதை தான் நேர பாதை, அதை காட்டுவாயின்னு கேட்டா முடிஞ்ச சுவாத்தல்லதீன அண்ணந்தாலையும் வயிறில்மோ, எவ்வளவு பொத்துமா, இப்படி நான் பார்த்தாட கொத்தும்பா ஒரு எவ்வளவு சொல்ல வேண்டி வருது, பின்னால எத்தனை நிமிஷம் பிடிக்கும் அதை ஓதுவதுக்கு, சுருக்கமா ஓதிட்டு போகலாம், எதுன சிராத்தல் முத்தகையில் சிராத்தல்ல சிராத்த கேரம்பல்லால மீன் அவரா கையில் மகுபூட்டு போகலாமே, ஏன் அவ்வாறு சொல்லல, எப்படி சொல்லிருக்க அவ்வாறு சொல்லாம, நீ யார் யாருக்கு உபகாரம் செய்தாயோ அவர்களுடைய பாதை, கைதில் மகபூபி அலைஹிம் உன்னுடைய கோபத்திற்கு உட்பட்ட யகூதிகளுடைய பாதை அல்ல, உலம் வாலி வழிகட்ட நசாராக்களுடைய பாதையும் அல்ல. அப்ப நீ யார் யாருக்கு நியமத்தி செய்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டும்படிதான் நாங்கள் கேட்டோம், நாயனே உண்ட பாதையை காட்டும்படி நாங்க கேட்கல, காரணம் என்ன சொன்னா, நீங்க விளங்கணும், விளங்காவிட்டாலும் எனக்கு பத்துவா தருவாங்க, வழிகட்டவர் என்று சொல்லுவாங்க, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சது இல்லை, குருவான் அல்லாஹ் சொல்றதுதான் சொல்றேன், வேறு யாரும் சொன்னது சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான் என்று கேட்கல, நாங்க இவர்களைத்தான் சுட்டி காட்டுகிறோம், யார் இவர்கள், நபிமார்கள், சித்தீகங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களுடைய வழிதான் சரியான வழி,
அல்லாஹ்வுடைய வழி சரியான வழி என்றா எப்படி சொல்லியிருப்பான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தக யா ரப்பல் ஆலமீன், கரம் பிடிஞ்சு உண்ட பாதையை காட்டுவாயாக என்று கேட்கல. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில ஷைத்தான் இருப்பான், அவுலியாக்களுடைய பாதையில ஷைத்தான் இருக்க மாட்டான். என்னடா இது, அல்லாஹ்வுடைய பாதையில ஷைத்தான் இருப்பானாம், அவுலியாக்களுடைய பாதையில ஷைத்தான் இருக்க மாட்டானாம் என்று இவன் சொல்றானே, இது என்ன அநியாயம்? அவுலியாக்களுடைய பாதையில ஷைத்தான் ஒருவேளை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப ஏன் இந்த தலை குழப்பம்? சொல்றான் சொல்றான் நீ என்ன வழி கட்டவனாக ஆகி போட்டியல்வா? இபிலீஸ் வழி கட்டு போனான் அல்லவா? அவன் சொல்றான் அல்லாஹ்ட்ட, என்ன சொல்றான்? பாத பதிமா அகவைத்தனி, நீ என்னை வழிகட்டுவனாக ஆக்கி போட்டாய். இந்த வேலை நீ செய்த மட்டுக்கும் நான் என்ன செய்வேன் தெரியுமா? சிராத்தகல் முஸ்தகீம், உண்ட நேரான பாதையில நான் குந்தியிட்டு வழிகெடுப்பேன். என்ன ஆகிட்டு பாத்தீங்களா சகோதரர்களே? உண்ட வாதையில உன்னுடைய நேரான பாதையில நான் குந்தி கொண்டு வழிகெடுப்பேன். நீ என்ன வழிகட்டவன் என்று ஆக்கி போட்டாய். ஆறு சொல்றான் இபிலீசு சொல்றான். யாருகிட்ட சொல்றான்? அல்லாஹ்கிட்ட சொல்றான். இபிலீஸ் என்றால் யானு துவாயாலி என்றா நாம சொல்றோம், வழிகட்டவன் என்றா சொல்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யாததுனால அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்தான் என்றவா சொல்றோம். அவன் அல்லாஹ்வுக்கு என்ன சொல்றான்? நீ என்ன வழிகெடுத்து வழிகட்டவன் என்று ஆகி போட்டா? என்ன செய்யறம் வேலை பாரு. கொண்ட நேரான வழியில நான் குந்திக் கொண்டு வழிகெடுப்பேன். நீ யாருக்கு ஞாபகத்தை செய்தாயோ அவர்களுடைய வழியிலே நான் குந்திக்கொண்டு வழிகெடுப்பேன் என்று சொல்லல. உண்ட பாதையிலே நான் குந்திக்கொண்டு வழிகெடுப்பேன் என்றுதான் சொல்றான். ஆகையினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையிலே ஷைத்தான் இப்லீஸ் இருப்பான். நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பாதையிலே இப்லீஸ் இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? இவங்க அவ்வளவு பேரும் பாதையில போகும்போது ஏதாவது ஆபத்துகள் இருந்தா அவையெல்லாம் கிளியர் பண்ணி, ரோட் கிளியர், ரூட் கிளியர், ரோட் கிளியர். மாமி பெரியவனுடைய வாகனம் வருது, போலீஸ் பெரியவனுடைய வாகனம் வருகிறது, முன்னால கொஞ்சம் பேர் போறான், நடந்து போறான், எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி பார்த்து போறான். போய் அவருடைய பெரியவர வாகனம் போகும். இந்த அம்பியாக்களும் மௌலியாக்களும் ஜோதாக்களும் சாலியன்களும் அந்த ரூட்ல போய் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி விட்டார்கள், போகலாம் அவங்கள பாதையில். அவ்வாட பாதையில கிளியர் பண்ணப்படல அவ்வாட பாதை. ஆகினால் அதுல போனவன் கஷ்டப்பட வேண்டி வரும். ஆயுதங்கள் கருவிகள் இல்லாம நீ பயணம் செய்யாதே. மிக பயங்கரமாக இருக்கிறது. எல்டிசி நிற்பான் பாதையிலே, கள்ளன் நிற்பான் பாதையிலே, கொள்ளைக்காரன் நிற்பான் பாதையிலே, அடிப்பவன் நிற்பான், உதைப்பவன் நிற்பான் பாதையிலே. ஆகையினால் நீ போகும்போது
நீயும் ஒரு LMG-ஐ கையிலே எடுத்துக்கொள், அல்லது ஒரு SSLR-ஐ எடுத்துக்கொள். யார் நின்ற சூடு போட்டு போ. நாங்க ஒரு பயணம் போகிறோம் இல்லவா? எங்க போகிறோம்? கண்ணை மூடின உடனே, மண்டையை போட்ட உடனே நாங்க ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எங்க ஆரம்பிக்கிறோம்? எங்க போறோம்? ஆஹ்ராவுக்கு போக போறோம். ஒரு பாதையை ஆரம்பிக்க போறோம். எத்தனை தடைகள் வரும்! கபூருக்குள்ளேயே ரெண்டு பயங்கரவாதி வருவாங்க. யாரு? உங்கர் நகீர். நான் பயங்கரவாதி என்ற எல்ஜிடி பயங்கரவாதி என்ற கருத்தில சொல்லல. முங்கர் நகீர் என்றாலே வெறுக்கப்பட்டவர்கள் என்பதுதான் அர்த்தம். முங்கர் நகீர் என்றால் நல்ல மனுஷன் என்ற கருத்து என்ற எல்லாருக்கு. முங்கர் நகீர் வெறுக்கப்பட்டவர்கள் என்பது அவனுடைய கருத்து. ஏன் தெரியுமா? அவங்க நல்ல மனுஷனுக்கு நல்ல மனுஷன் வருவாங்க முங்கர் நகீர். கெட்டவனுக்கு ஒரு பயங்கரவாதி வாய்தான் வருவாங்க. எங்கட வாப்பா மௌத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் சொன்னாங்க, இஸ்ராயல் அலி இஸ்லாம் இந்த ரூஹை கைப்பற்ற வரும்போதோ எப்படி வருவார் என்று எனக்கு தெரியாமத்தான் இருந்துச்சு. பயமா இருந்துச்சு. பயங்கர தோற்றத்துல வந்த பயம் எதுவா வரும்? சாலிஹான தோற்றத்துல வந்த பயம் வராது என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். இன்றோடு அந்த பயம் போய்விட்டது என்று சொன்னார்கள் பாப்பா. இந்த படுத்தாங்க கேட்டுக்கிட்டு. அப்ப நாங்க இருந்த நாங்க கேட்டோம், ஏன் அப்படி சொல்றீர்கள் என்று. இஸ்ராயல் இப்ப வந்துட்டு போறாரு. அவங்களோட வாயால சொன்ன இந்த கதை இந்த படுத்துட்டு இருக்காங்க, குறை போன்றிருக்காங்க கேட்டுக்கிட்டு. மௌத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் இஸ்ராயல் இப்ப வந்துட்டு போறார். என்னை பார்த்து சொன்னார், அப்துல் ஜவாத், அப்துல் ஜவாதே, இந்த உடையில்தான், இந்த உருவத்தில்தான் உன்னிடம் நான் வருவேன் என்று சொல்லிட்டு போறாங்க. பாணி குதிரையிலே வந்தார்கள். பாணி நிற குதிரையிலே ஜும்பா போட்டு தலப்பாகை கட்டி வந்தார்கள். இந்த உடையில்தான் உன்னுடைய ரூஹை கைப்பற்ற நான் வருவேன் என்று சொன்னதினால் என்னுடைய ரூஹை கைப்பற்றவன் போது அவ்வாறுதான் வருவார்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது, பயமில்லை என்று சொன்னார்கள். ஆகையினால் அங்குள்ள சகோதரர்களே, 12:10 முடிக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. 12:30 முடிக்கணும் என்று சொன்னாங்க. 10 நிமிஷம்தான் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து வந்த குறிப்புகள் ஒரு 6-7 நாளைக்கு பேசலாம் போல. இந்த பாருங்க, எவ்வளவு குறிப்பும் ஒன்றும் தெரியும். சும்மா மினக்கட்டு இந்த வேலையை தான் பார்த்து. 6-7 நாளைக்கு பேசலாம். இதுக்கு மேல பேசலாமா? ஏதாவது ஏன் தொடர்ந்து வித்திரு தொழணும். நீங்க வித்திருக்கு பிறகு திகிரு செய்யணும். கழுத்து பிறக்க திகர் அடிப்பீங்க நீங்க. இல்ல என்ன சரியா மாட்டீங்க. பொருள் தெரிஞ்சிருக்கும். பொருள் தெரியாம என்னடா திக்ரு? கழுத்து பழகும். கழுத்த பாருங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டா? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று தான் சொல்லுவாங்க. எங்கடா இருக்கு? எந்த கிதாபில் இருக்கி வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று? எந்த கிதாபில் இருக்கி? என்றால் அல்லாஹ் தவிர ஒன்றுமே கிடையாது. இதுதான் அர்த்தம். எந்த மகான் வந்தாலும் சரிதான். நான் இலங்கையில் உள்ள அகில இலங்கை ஜம்யத்தில் உள்ள மக்களை கூப்பிடுறேன். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு ஊரில் உள்ள அகில இலங்கை ஜம்யத்தில் உள்ள மாவின் கிளைகளையும் நான் அழைக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தம் எங்கே இருக்கிறது காட்டுங்கள். என்னிடத்துல வந்து சொல்லணும். என்ன அங்க கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு அழிக்கப்பட எனக்கு தேவையா? இங்க வாங்க. நான் ஒழிச்சிட்டு இருக்கல்ல, முட்டைக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கல்ல. நான் வெட்ட வழியிலே நடமாடுகிறேன். வந்து சொல்லித்தாங்க. இந்த பேச்சை பகிரங்கமாக வாபஸ் பார்க்கிறேன். நான்
கிடையவே கிடையாது சகோதரர்களே. நாங்க என்ன மண்டையில திறக்கில்லாத ஆக்கலாம். ஆகையினால அல்லாஹ்விடத்தில் நீ என்ன வழி உன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன்? சிராத்தகல் முஸ்தகீம், உண்ட நேரான பாதையில் குந்திக் கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன். இதான் உங்களுக்கு தந்திருக்கிற அர்த்தம். அர்த்தம் சரிதான். பாயத்தில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்றைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை தொடர்ந்து பேசுவதற்கு நான் ஆயத்தம்தான். உங்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி சீனி ஒரு கப்பு கொண்டு வந்தேன். அதை விளங்கப்படுத்துறேன்னா அந்த சீனியை போட்டு காட்டினா தான் விளங்கப்படுத்தலாம் என்பதற்காக. வளமைக்கு மாறாக ஒரு கிளாஸையும் கொண்டு சொன்னேன், கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கிளாஸுக்குள்ள சீனியை போட்டு தண்ணியை ஊற்றி கரைப்பேன், கரைச்சி அவ்வாவுடைய தத்துவம் ஒன்றை காட்டுவேன். அதற்குத்தான் அழைத்தேன். நேரம் நெருங்கி விட்டது. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியிலே பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு தந்தால் பேசலாம் என கூறிக்கொண்டு நான் உங்களுக்கு என்னுடைய கையாலோ காலாலோ சொல்லாலோ செயலாலோ ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் நீங்கள் அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த புனிதமான இரவிலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மதி யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.